டே 19 டே 19 நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த 19 நாள் வகுப்பிலே நீங்கள் பிரிண்டிங் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நேற்றின் தொடர்ச்சியாகவே எழுத கற்றுக்கொள்ளுங்கள். 18 நாளுடைய தொடர்ச்சியாகவே இந்த நாளிலே நேற்றைய ஐ என்ற வார்த்தை வரை முடித்தோம். இன்றைக்கு ஜே என்ற வார்த்தை, சரி, ஜே என்ற எழுத்து மேலிருந்து எழுதுகிறோம். மேலாக நேர்கோடாக முதலாக எழுதி கொள்கிறோம். சென்ட்ரலில் வரைந்து எழுதி மீண்டுமாக மேலே சென்று முடித்துக் கொள்கிறோம். ஜே என்ற எழுத்து நேர்கோடாக வரைகிறோம். சென்ட்ரலில் ஒரு கோடு இடையாக கீழாக வந்து நீன்றாக மேலாக முடித்துக் கொள்கிறோம். மேலே எழுதுகிறோம், மீண்டுமாக வளைந்து முடித்துக் கொள்கிறோம். சரி, ஜே என்ற எழுத்து மேலிருந்து எழுதுகிறோம். மேலாக நேர்கோடாக முதலாக எழுதி கொள்கிறோம். சென்ட்ரலில் வரைந்து எழுதி மீண்டுமாக மேலே சென்று முடித்துக் கொள்கிறோம். ஜே என்ற எழுத்து நேர்கோடாக வரைகிறோம். சென்ட்ரலில் ஒரு கோடு இடையாக கீழாக வந்து நீன்றாக மேலாக முடித்துக் கொள்கிறோம். மேலே எழுதுகிறோம், மீண்டுமாக வளைந்து முடித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கே என்ற எழுத்து நேர்கோடாக எழுதுகிறோம், மீண்டுமாக மேலே எழுதுகிறோம், சென்று முடித்துக் கொள்கிறோம். கே என்ற எழுத்து மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், நேர்கோடாக வருகிறது, மீண்டுமாக வளைந்து முடித்துக் கொள்கிறோம். மேலிருந்து ஆரம்பித்து வளைந்து முடித்துக் கொள்கிறோம். கே என்ற எழுத்து மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், வளைகிறோம், நேர்கோடாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். நேர்கோடாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். கே என்ற எழுத்து. மேலிருந்து எழுதி பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். மீதமாக கே என்ற எழுத்தை பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து எல் என்ற எழுத்து. எல் என்ற எழுத்து நேர்கோடாக எழுதி சற்று வளைந்து நிற்கிறோம். இது எல் என்ற எழுத்து. மேல்கோடாக எழுதுகிறோம், சற்று நேர்கோடாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். இது எல் என்ற எழுத்து. பிரிண்டிங் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய எல் என்ற எழுத்து. இந்த பிரிண்டிங் லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக தான் காணப்படும். ஆகவே இந்த எழுத்துக்களை எளிமையாக எழுதி பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். இது எல் என்ற எழுத்து. அடுத்து எம் என்ற எழுத்து நேர்கோடாக எழுதுகிறோம், மீண்டுமாக வரை எழுதுகிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக திரும்ப வருகிறோம். இது எம் என்ற எழுத்து. மேலாக எழுதுகிறோம், கையெடுத்துவிட்டு மீண்டுமாக எழுதுகிறோம், மீண்டுமாக நேர்கோடாக வருகிறோம், மீண்டுமாக எழுதி முடிக்கிறோம். இது எம் என்ற எழுத்து. மீண்டுமாக மேலே சென்று முடித்துக் கொள்கிறோம். எம் என்ற எழுத்து. எம் என்ற எழுத்து மேல் நேர்கோடாக மீண்டுமாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். இது எம் என்ற எழுத்து. இல்லை, எண் என்ற எழுத்தும் தொடர்ச்சியாகவே மூன்று கோடுகள் நேர்கோடாக எழுதி பயிற்சி பெறுங்கள். எண் என்ற எழுத்து. இது எண் என்ற எழுத்து. தொடர்ச்சியாகவே ஓ என்ற எழுத்து. ஓ வட்டமாக எழுதுதல். ஓ என்ற எழுத்து. ஓ என்ற எழுத்து வட்டமாக எழுதுதல். இது ஓ என்ற எழுத்து. வட்டமாக எழுதி பயிற்சி பெறுங்கள். இது ஓ என்ற எழுத்து. தொடர்ச்சியாக பி என்ற எழுத்து. நேர்கோடாக ஒரு கோடு எழுதுகிறோம், அதை மீண்டுமாக
முடித்துக் கொள்கிறோம். இது பி என்ற எழுத்து, பி என்ற எழுத்து. மேலிருந்து மீண்டுமாக எழுதிக்கொள்கிறோம். பியுடைய தொடர்ச்சியாகவே ஆர் என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று கையெடுக்காமல் எழுதி முடிக்கிறோம். இது ஆர் என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக கையெடுக்காமல் எழுதி முடிக்கிறோம். இது ஆர் என்ற பிரிண்டிங் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர்ஸ். இது ஆர் என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பித்து எழுதி முடிக்கிறோம். ஆர் என்ற எழுத்து. எஸ், இவ்வாறு 19 நாள் வகுப்பிலே நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக பயிற்சி பெறுங்கள். ஜே என்ற எழுத்து, ஹெச் கே எல் எம் என் ஓ பியூ ஆர் என்ற எழுத்துக்களை தொடர்ச்சியாக நீங்கள் எழுதி பயிற்சி பெற அன்புடன் வேண்டுகிறேன். இதை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக காண விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. Tell me that you love me, even if it's fake.